வணக்கம் நியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது வந்து பன்னீர் புலாவ். இதை வந்து நம்ம வீட்டிலையே எவ்வளோ ருசியாக அதுவும் ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் பன்னீர் வந்து க்யூப் க்யூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராமு, பிரிஞ்சி எல்லாம் மசாலா ஐட்டெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் வந்து ஒரு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி பார்த்திங்கன்னா 2 டம்ளர் பாஸ்மதி அரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வந்து செய்கிறப்போ 20 நிமிஷத்துக்கு ஊற வச்சு செஞ்சீங்கன்னா அரிசி உங்களுக்கு வந்து நல்லா பளபளன்னு நல்லா உதிரியாக வரும் சாதம். இப்போ வந்து பன்னீரை வந்து வெறும் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பெரட்டி ஒரு 5 நிமிஷம் போல் வச்சிடலாம். அப்போ தான் வந்து அதில் வந்து காரம் உப்பு கொஞ்சம் மேலால் கோட்டிங் ஆகும். பாருங்கள், போட்டு நல்லா ஒரு கலந்து விட்டுறலாம். அப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தை ஒரு கடாயில் வந்து நெய் விட்டு அதை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் விட்டு வச்சுருக்கேன். அது நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் உப்பும் போட்டு பெரட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு நம்ம லைட்டாக எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம். இப்படி நம்ம செய்கிறப்ப பார்த்திங்கன்னா பன்னீரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும் பன்னீர். உங்களுக்கு பாருங்கள், இப்படி வரிசையாக அடுக்கிக்கோங்க. அடுக்கிட்டு முன்ன பின்ன திருப்பி போட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா புலாவ் வந்து தேங்காய் பால் ஊற்றுறாங்காட்டி கொஞ்சம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி விடணும். அதனால் நான் வந்து 3 டம்ளருக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் எடுத்திருக்கேன், 2 டம்ளர் தண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சைடு பன்னீர் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் 2வது பக்கம் திருப்பி போட்டு அதுவும் நல்லா டோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாங்க. இதே மாதிரி இருக்கிற பன்னீரை எல்லாத்தையும் போட்டு நம்ம தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம், அதனால் இதை தனியாக ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து புலாவ் வந்து குக்கரில் தான் பண்ணுறேன். அதுக்கு வந்து கொஞ்சம் நெய்யும் எண்ணெயும் விட்டு காஞ்சதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் எண்ணெயில் சேர்த்துடலாம். கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பாருங்கள், பட்டை 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி பூ, அன்னாச்சி முக்கு எல்லாம் போட்டிருக்கேன். இது நல்லா எண்ணெயில் வறுக்கிறப்பவே அதோடய ஸ்மெல்லு வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. இதுதான் வந்து புலாவுக்கோட டேஸ்ட்டுக்கும் ஒரு ஸ்மெல் நல்லா மனம் வர்றதுக்கு இதுதான் காரணம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து ரொம்ப வதங்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப வதங்குச்சுன்னா புலாவ் வந்து கலர் மாறிடும். அதனால் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வந்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா பிரியாணிக்கு வதக்கிறப்ப தான் நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். புலாவுங்கிறப்ப ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கினா போதுங்க. இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போக வரைக்கும் நாம் வந்து வதக்கிக்கலாம். இதில் வந்து நான் எந்த மசாலாவும் ஆட் பண்ணலைங்க. இது வந்து காரத்துக்கு உங்களுக்கு வந்து 2 பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். அதுவும் நீங்கள் வந்து லைட்டாக கீறி சேர்க்கணும். நீங்கள் அரிஞ்சிங்கன்னா அந்த விதையெல்லாம் வெளியில் வந்து புலாவுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் வந்து லைட்டாக கீறி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். நான் எல்லா காய்கறியும் சேர்த்து 150 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்திட்டு பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு எல்லாம் ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கி ஒரு 5 நிமிஷம் போல் நாம் வந்து மூடி வச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். பாருங்கள், இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இது பார்த்திங்கன்னா வெறும் புலாவ் சாப்பிட்றதோட இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து நம்ம சிக்கன், வெஜ்ஜு எதில் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். நான் வந்து இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் சிக்கனில் தான் செஞ்சுருக்கேன். இப்போ வந்து குக்கரில் ஒரு 5 நிமிஷம் வந்து மூடிடலாங்க. மூடி வச்சுட்டு பார்க்குறப்ப அதுவே லைட்டாக வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் லைட்டாக வதங்கியிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை போட்டுடலாம். அரிசி வந்து நல்லா கழிஞ்சிட்டு நல்லா அரிசியை வடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்து அரிசியையும் அந்த எண்ணெயோடு சேர்த்து ஒரு ஓட்டு ஓட்டி விடணுங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். விருப்பப்பட்டவங்க தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் வந்து தேங்காய் பால் சேர்த்து தான் செய்கிறேன். ஏன்னா புலாவ் வந்து தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்போ அதோடய டேஸ்ட்டு ரிச்சு வந்து இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதோடய ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து 3 டம்ளருக்கு 1 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். மீதி 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துனதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு எப்போவுமே பார்க்குறப்போ கொஞ்சம் வந்து
தூக்கலாக இருந்தால் தான் உங்களுக்கு அரிசி வெந்து இது சாப்பிட்றப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ மறுபடியும் சொல்கிறேங்க, நான் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறேன். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும், 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதுக்கு நான் வந்து 1 டம்ளர் தேங்காய் பாலும் 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா சேர்ந்து நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் புதினா தலையும் கொத்தமல்லி தலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அதையும் ஒரு கலர் கிளறி விட்டுருங்க. பாருங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு புதினா கொத்தமல்லி போடுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா கொடுக்குங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அதுக்கப்புறம் நம்ம பாருங்கள் இப்போ அரிசி தண்ணி வந்து சம அளவு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சு சமைச்சிங்கன்னா போதும். பாருங்கள் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நெய் வந்து 1 ஸ்பூன் மேலே விட்டுக்கோங்க. இது நெய் ஸ்மெல் பிடிக்கணும்னு சொல்கிறவங்க இனி நிறையா கூட விட்டுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் விட்டுருக்கேன், ஏன்னா முதலே தேங்காய் பால் ஊற்றிருக்கோம், அதுவும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்குங்காட்டி விட்டுருக்கேன். இப்போ வந்து நாம் வந்து டோஸ்ட் பண்ணி வச்சோம்ல பன்னீர், அதை வந்து மேலால் சேர்த்திக்கலாங்க. சேர்த்துனதுக்கப்புறம் நாம் வந்து எதுவும் கலறி விட வேணாம், அப்படியே போட்டுட்டு நாம் வந்து குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். சிம்மில் 1 விசில் வந்து 5 செகண்ட் இருக்கட்டுங்க, அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, பன்னீர் புலாவ் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். இப்போ வர குக்கர் மூடியாச்சுங்க, அடுப்பு சிம்மில் வச்சாச்சு, 1 விசில் வரட்டும். வந்து 5 நிமிஷம் போல் கழித்து அடுப்பு ஆஃப் பண்ணுங்கள். உங்களுக்கு புலாவ் வந்து நல்லா பர்ஃபெக்டாக நல்லா உதிரி உதிரியாக ஹோட்டலில் எப்படி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி ரெடி ஆயிருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள், பன்னீர் புலாவ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, ஸ்மெல்லும் நல்லபடியாக வருது. பாருங்கள் இப்போ நான் கிளறி எடுத்து பார்க்குறேன். என் பையன்தான் எப்போ போல் இதையும் நான் தாம்மா ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான். பாருங்கள் சாதம் உடையாமல் நல்லா உதிரி உதிரியாக நீல நீளமாக குச்சி குச்சியாக வந்திருக்கு. இவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக வீட்லேயே பன்னீர் புலாவ் வந்து ரெடி. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வறுத்த முந்திரி இருந்துச்சுன்னா மேலால் தூவி விட்டுக்கலாம். நான் வந்து ஆப்ஷனலுங்கிறங்காட்டி நான் முந்திரி வந்து சேர்க்கலைங்க. இப்போ இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நான் கடாய் சிக்கன் செஞ்சுருக்கேன். ஏன்னா வந்து இது கொஞ்சம் ஸ்வீட்னஸாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா அதோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. இப்போ என் பையன்தான் டேஸ்ட் பண்ண போகிறான், அவன் எப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது இந்த பன்னீர் புலாவும் ரொம்ப டேஸ்டாக இருக்குது. இதோட நீங்கள் நல்லா காரசாரமான சிக்கனோ வெஜ்ஜோ எது வேணால் எடுத்துக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நாங்கள் வந்து நான்வெஜ் எடுத்துருக்கோம், ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நிஜமாக அந்த பன்னீர் அந்த சிக்கனு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருந்துச்சு, நல்லா சூப்பராக மனமும் வந்துச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு மறக்காமல் செஞ்சு கொடுங்க, சூப்பரான டிஷ்ஷு. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.